இப்போ லக்ஷ்மி கையில் மாலை எடுத்துன்னு போகிறா. இப்போ என்னாச்சா, நூனம் தபோயஸ்ய ந மன்யு நிர்ஜிதாக. துர்வாசர் நின்றுருக்கார், சாபம் கொடுத்த துர்வாசர் சுயம்பரத்தில். அவர் என்ன நினச்சாராம், என்கிட்ட தபஸ் இருக்குது, லக்ஷ்மி எனக்கு மாலை இடுவான்னு நினச்சாராம். ஆனால் தபஸ் இருக்கும் துர்வாசருக்கு கோபத்தை ஜெயிக்கிற பண்பு இல்லையே, கோபப்பட்டு அவசரப்பட்டு சாபம் கொடுத்துட்றாரே. அப்போ லக்ஷ்மி கடந்து போகும்போது தான் ஏன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணான்னு யோசிக்கிறார். ஓ, தபஸ் இருக்கும் நமக்கு கோபங்கிற தீய குணமும் சேர்ந்துருக்கே, அதை நாம் சரி பண்ணிக்கணும்னு புரிஞ்சுக்கிறார். அதனால் இதை உடனே லக்ஷ்மி மேலே ஆசைப்பட்டு நின்னாரான் அப்படி பார்க்க வேண்டாம். அடுத்து பாருங்கோ, ஞானம் க்வசித் எச்சன சங்கவர்ஜிதம். அசுரகுரு சுக்கராச்சாரியார் நின்றுருக்கார், நல்ல ஞானம் இருக்குது, ஆனால் ஆசைகள் அவருக்கு இன்னும் போல. அவ்வளோ ஞானம் இருந்தாலும் உலகியல் ஆசை நீங்களை, அதனால தான் தாயார் ரிஜெக்ட் பண்ணியிருக்கா. அடுத்து பாருங்க, கஷ்டின் மகான் தஸ்யன காம நிர்ஜயகா. அதுக்கப்புறம் அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் நின்றுருக்கா, பார்க்க அழகாக இருக்கா, அழகாக இருந்தாலும் காமம், காமங்கிறது அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அளவுக்கு அதிகமான காமம் இருக்குதுன்னு ரிஜெக்ட் பண்ணி போகிறா. ச ஈஸ்வரக்கியும் பரதோவிய பாஸ்ரயா. அடுத்து இந்திரன் நின்றுருக்கான், எனக்கு தான் லக்ஷ்மின்னு நினைக்கிறான், பெரிய பதவியெல்லாம் இருக்குப்பா, ஆனால் அந்த பதவியில் சுயமாக வரலையே, அந்த பதவியில் உட்கார்த்ததுக்கே இன்னொருத்தர் உதவியை எதிர்பார்க்குறான். பிரம்மாட்ட போகிறான், நாராயணன் போகிறான், அவன் பதவியில் அவன் உட்கார்றதுக்கு இன்னொருத்தரை எதிர்பார்த்து இருக்கான். அந்த தோஷம் அவன்கிட்ட இருக்குது. தர்ம க்வசித் தத்ரன பூத சௌஹிருதம். அடுத்து யார் நின்றுருக்கான்னா பரசுராமர்னு இருக்கிறார். பரசுராமர் பெருமாள் தானேனா, அவர் பெருமாள் கிடையாது. பரசுராமருங்கிறவர் ஜமதக்னியோட மகன், ஒரு ஜீவாத்மா. பெருமாள் தன் சக்தியை அவருக்கு கொடுத்தார், ஒரு சக்தி ஆவேச அவதாரம் தானே ஒழிய பரசுராமர் பூர்ணமான பெருமாள் கிடையாது. அதனால தான் ராமர்கிட்ட அவர் தோத்து போகிறாருன்னு பார்க்குறோம். அவர் நிற்கிறார், அவர்கிட்ட தர்மமெல்லாம் தெரியும், ஆனால் அவர்கிட்ட கருணை கிடையாது, யார் வந்தாலும் அடிச்சுடுவார். அப்போ தர்மம் இருக்குது, கருணை இல்லை. தியாக க்வசித் தத்ரட முக்தி காரணம். பூலோகத்திலேருந்து சிபி சக்கரவர்த்தி மேலே போய் அங்கே நின்றுருக்கானோ, நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. இந்த பூலோக அந்த வரம்பில் தான் திருப்பார் கடலும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து சிபி சக்கரவர்த்தி அங்கே போயிருக்கான் பார்க்கடலுக்கு. அங்கே போய் நிற்கிறான், எனக்கு கல் என்னை மாலை இடுவாளான்னு. அப்போது அவன்கிட்ட தியாகம் இருக்குது, வள்ளல் தன்மை இருக்குது, அதெல்லாம் இருக்குது, ஆனால் மோட்சம் போகிறதுக்கு தேவையான பிரம்மஞானம் அவன்கிட்ட இல்லை, அது அவன்கிட்ட உள்ள தோஷம். வீரியம்ன பும்சோஸ்தி அஜவேக நிஷ்கிருதம். இன்னொருத்தன் பெரிய வீரனாக இருக்கான், ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, அவனுக்கு தன்னுடைய மனசு ஒரு இடத்துல வேகமாக போக ஆரம்பிச்சுடுத்துன்னா அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியல. அப்போ வீரம் இருக்குது, மனக்கட்டுப்பாடு அவனிடம் இல்லை. அவன் யாருன்னா கார்த்த வீரியார்ஜுனனும் தன் நின்றுருக்கான். இந்த கார்த்த வீரியார்ஜுனனுக்கும் பரசுராமருக்கும் தான் பின்னாடி சண்டை வருது. அந்த கார்த்த வீரியார்ஜுனன் அவனிடத்திலே வீரம் இருக்கிறது, மனக்கட்டுப்பாடு இல்லை. நகித்விதியோ குணசங்க வர்ஜிதகா. அதுக்கப்புறம் சனத்குமாரர்கள் நிற்கிறாளாம். இவாளுக்கு பெருமாளுடைய ஒரு அம்சம் உண்டு, முழு பெருமாள் கிடையாது, பெருமாளுடைய ஒரு அம்சம். இவாள்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, நல்ல தபஸ்வி ஞானி, இப்போ இது வரைக்கும் ஒத்தொத்தொட்ட ஒரு தோஷம் சொன்னோம், ஒருத்தர்கிட்ட தபஸ் இருக்குது ஆனால் கோபத்தை ஜெயிக்க முடியல, இன்னொருத்தர்கிட்ட பார்த்தா ஞானம் இருக்குது ஆனால் பற்றுங்கிறது நீங்களே, இன்னொருத்தர்கிட்ட பார்த்தா அழகு இருக்குது ஆனால் காமம் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட ஆளுமை இருக்குது ஆனால் சொந்த காலில் நிற்க தெரில, இன்னொருத்தர்கிட்ட பார்த்தா தர்மம் இருக்குது கருணை இல்லை, இன்னொருத்தர்கிட்ட தியாகம் நற்குணம் இருக்குது ஆனால் முக்திக்கான பிரம்ம வித்தியை இல்லை, இன்னொருத்தர்கிட்ட வீரியம் இருக்குது மனக்கட்டுப்பாடு இல்லை. இவாள்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, எல்லா நல்லதும் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைனா, சுத்தமாகவே இல்லறத்தில் ஆசை இல்லையா. இந்த சனத்குமாரர்கள்ங்கிறவா எப்போதும் பெருமாளை தியானிக்கிறாளாம். லக்ஷ்மி பார்த்தா இப்படிப்பட்டவருக்கு யார்ப்பா மாலையிடுவா, அவள் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு பெருமாளை தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டா அப்புறம் இல்வாழ்க்கைங்கிறதே நடக்காதே. அதனால் அவளை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு. அப்போ இல்வாழ்க்கைக்கு தர்மத்துக்கு உட்பட்ட விருப்பங்கிறதும் இருக்கணும், அதே சமயம் அது தர்மத்துக்கு விரோதமாகவும் விடக்கூடாது. அதனால் அவளையும் கடந்து இப்போ இவாள்லாம் ஒரு புறம் நின்றுருக்க, சைலண்ட்டாக ஒருத்தர் அங்கே நிற்கிறார். யார்? நாராயணன். இதன் மூலம் நமக்கு உணர்த்துகிற தத்துவம் என்னென்னா, லக்ஷ்மிங்கிறது செல்வத்துக்கான ரெப்ரசன்டேட்டிவ். எனக்கு செல்வம் வேணும், எனக்கு செல்வம் வேணும்னு ஒருத்தன் சொல்கிறானே, அவனை தேடி செல்வம் வரவே வராதும். ஆனால் தான் பாட்டுக்கு தன் காரியத்தை ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தா லக்ஷ்மி ஆகிய செல்வம் அவனை தேடி வரும். இப்போ பார்த்தா நாராயணனாக ஏழாவது அவதாரத்தில் பெருமாள் நின்றுருக்கார். இதுவரை ஆறு அவதாரம் பார்த்தோம், என்னென்ன, கூர்மமூர்த்தி, அப்புறம் ஒரு நாலு வடிவம் அங்கங்கே உள்ளே போனார், மலைக்கு மேலே ஒரு வடிவம், பாம்புக்குள்ளே ஒரு வடிவம், தேவர்களுக்குள் ஒரு வடிவம், அசுரர்களுக்குள் ஒரு வடிவம், அப்புறம் பார்க்கடல் கரையிற அஜித்தன்கிற வடிவம். இப்போ பார்த்தா நாராயணனாக நிற்கிறான். லக்ஷ்மி சேர்ந்தா லக்ஷ்மி நாராயணன், இது ஏழாவது வடிவம். இப்போ பெருமாள் நின்றுருக்கார். லக்ஷ்மி பார்த்தா இவாள்கிட்ட உள்ள ஒரு தோஷங்கள் கூட அவர்கிட்ட இல்லை, ஆனால் அத்தனை அத்தனை மங்கள குணங்களும் எண்ணிலடங்காத அனவதிக அதிசய அசங்கிய கல்யாண குண கணவுக மகார்ணவமாக இந்த பகவான் இருக்கான், இவனுக்குத்தான் மாலையிட வேண்டும்னு இவா எல்லாரையும் கடந்து மகாலட்சுமி தாயார் போய் ஏவம் விமிருஷ்ய அவ்வபிசாரி சத்குணைகி
வரம் நிஜைக்காஸ்ரய தயா குணாஸ்ரயம் வவ்ரே வரம் சர்வகுணைரபேட்சிதம் ரமா முகுந்தம் நிரபேட்ச தீட்சிதம். ரமாவாகிய தாயார் முகுந்தனாகிய பகவானை கணவன் தேர்ந்தெடுத்தாள், அவன் கழுத்திலே மாலையிட்டாள். அற்புதமான சன்னிவேஷம், லக்ஷ்மி கல்யாண வைபோகம். தாயார் பெருமாள் கழுத்திலே மாலையிட்டாள். மாலையிட்டதோடு தாயாருக்கு திருப்தி இல்லையா, அவன் திருமார்பிலேயே ஏறி அமர வேண்டும் என்று தஸ்யாம் சதேச உஷதீம் நவகாஞ்சமாலாம் மாத்யன் மதுவிரத வரூத கிரோபகுஷ்டாம் தஸ்தௌ நிதாய நிகட்டே ததுரஸ்வதாமா சவ்ரீடஹாச விகசன் நயனேன யாத்தா. அப்படி வெட்கத்தோடு ஒரு புன்னகை பூத்தபடி எந்த திருமார்பில் மாலையிட்டாளோ அதே மார்பில் திருவடி வச்சு ஜம்முன்னு ஏறி பகவானுடைய திருமார்பிலேயே தாயார் அமர்ந்து கொண்டாள். ஏன்னா அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக ஒரு பக்தன் வரான். அப்போது ஒருவேளை தாயார் பக்கத்தில் இல்லைன்னா பெருமாள் பார்த்துட்டு, ஓ இவ்வளோ பாப்பம், இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், அப்பா உனக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண முடியாது, போயிட்டு வாண்டுவார். அதனால் தாயார் எப்போதும் திருமார்பில் இருந்தான்னா பெருமாள் நம்மளை கட்டாட்சிக்கிறதுக்கு முன்னாடி தாயார் முதல்ல கட்டாட்சித்து அவன் நமக்காக பெருமாள்கிட்ட எடுத்து பேசி, நம்ம குழந்தை வந்திருக்கான், நீங்கள் அவனை நிராகரிக்கக்கூடாது, அவன் கேட்டதை கொடுக்கணும்னு நமக்காக பேசி பரிந்துரை புருஷகாரம் செய்து அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக செய்பவள் பிராட்டி. அதனால தான் இன்றைக்கி யாராவது பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் பண்ணால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், சிபாரிசு. அது எங்கேருந்து வந்ததுன்னா ஸ்ரீ பார்ஷ்வலேருந்து வந்தது தான். ஸ்ரீனா மகாலட்சுமி, பார்ஷ்வம்னா பக்கத்தில், பெருமாளுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ பார்ஷ்வத்தில் இருந்துட்டு காப்பாற்றுங்கோ 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 சொல்லிகிட்டே இருக்கா. இதான் ஸ்ரீ பார்ஷ்வ ஸ்ரீ பார்ஷ்வ ஸ்ரீ பார்ஷ்வ ஸ்ரீ பார்ஷ்வ சொல்லி சொல்லி சிபாரிசு சிபாரிசுன்னு அழுத்தான். அதனால் அந்த ஸ்ரீதான் நமக்காக பெருமாள்கிட்ட பரிந்துரை செய்து நம்மை பகவானோடு சேர்த்து வைக்கிறாள்.